ஹாய் குளோ மக்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது ஸ்மார்ட் மின் கேமிங். இன்னைக்கான விட என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா துரக வம்சோட பார்ட் 4 போடலாமா வேணாமான்னு. என்னடா பார்ட் 4 தான்டா போட்டிருக்கேன், ஏன்டா வீடியோ இல்லையாடா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரே நிமிஷம் மட்டும் நான் அந்த கேள்விக்கு மட்டும் பதில் தெரிஞ்சு போயிடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்ட் 1 பார்ட் 2லாம் போட்டிருந்தோம், அது வீடியோக்கு எல்லாமே செம ரெஸ்பான்ஸு. ஏன்னா ஒரு சின்ன சேனலாக இருக்கட்டும், ஒரு 10-20 சப்ஸ்கிரைப் வச்சுருக்கவங்களுக்கு 1000 வியூஸ் போனதுக்கு ஒரு நல்ல ஒரு இதுதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் காப்பின்னு சொல்கிறேங்க. ஓகே ஓகே, காப்பி தான், அது கன்ஃபார்ம் காப்பி தான் சொல்லணும். ஏன்னா அடுத்தவங்களை பார்த்தீங்கன்னா நானும் அந்த துரக வம்சா பண்ணேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ட் 4ல நான் கண்டிப்பாக அந்த காப்பியை பயன்படுத்த மாட்டேன். ஓகேங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படுத்த மாட்டேன். ஏன் காப்பின்னு இப்போ சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தரை பார்த்து இமிட்டேட் பண்ணியிருந்தேன். அதை நிறைய பேர் இமிட்டேட் தான் சொன்னோம், அது எப்படி காப்பியாகும்னு தெரில. இப்போ இங்கே ஒருத்தர் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இன்னொருத்தரும் சொல்ல போகிறாரு. அது உங்களுக்கு பிடிச்சவராக இருந்தீங்கன்னா பார்ப்பீங்க, பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அதனாலே யாருக்கும் அந்த காப்பி அடிக்கிறதுன்னு ஒரு விஷயம் தெரியாது. ஓகே, இந்த இதை நான் காப்பிங்க சொல்கிறத நான் இந்த இடத்தோட முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த வீடு வந்து நான் ஓனாக என்னுடைய சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது எனக்கு கேள்வியாக இருக்குது என்னென்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். ரொட்டேஷன் ட்ராக் பற்றி போட்டிருப்போம், எம்டன், ஏகப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நீங்கள் நம்ம சேனலில் வீடியோஸ் போயிட்டு ஒரு நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். மொத்தம் நம்ம சேனலில் 40 வீடியோஸ் இருக்குது. 40 வீடியோஸில் ஒரு 5-6 வீடியோஸ் தான் ஃபன்னி வீடியோஸ், மற்றபடி எல்லாமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். ஆனால் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காதங்க, ஃபன்னி வீடியோஸ் பார்த்துருக்கீங்க. ஃபன்னி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா என் வாய்ஸில் நல்லா இருக்கா என்னன்னு தெரில. ஏன்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணுறா, உங்கள் வாய்ஸ் கேட்கும்போதே ஒரு ஃபன்னியாக கொஞ்சம் தோணும். ஆனால் என்னுடைய வாய்ஸ் நான் கேட்டதுக்கு எனக்கு ஃபன்னியாக தோணல. ஓகே, அது உங்களுக்கு ஃபன்னியாக இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சிருக்க வயசு, நம்மளுக்கு பிடிக்காத வயசு மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இடத்துல நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் அடுத்த வீடியோ என்னால் எதை போடணுங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும், என்ன போடணுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நான் அடுத்த வீடியோவில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டால், ஃபன்னி வீடியோஸ் போட்டால் இப்போயே சொல்லிடுங்க. பட் ஃபன்னி வீடியோஸாக அந்த துரோக மூன்ஸே போட்டு வாழ்க்கையை கடத்த முடியாது, மற்றபடி வேறு ஃபன்னி மூன்ஸ் போகிற மாதிரி இருக்கும். அப்படி என்ன போடலாம், நான் எக்ஸாம்பிள் என்ன யோசிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நாக்கு ஒரு தமிழ் ப்ரோ மாரி கேம் குள்ளார் போயிட்டு விளாண்டு தான் ஃபன்னியாக பேச முடியும். அதேமாரி நம்ம பேசலாமா, இல்லை வேறு என்னமாரி போடலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இல்லை நம்ம பழைய எப்படி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீ போடு ப்ரோ, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் உனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை ஃபன்னி வீடியோ போடு ப்ரோ, ஃபன்னியாக வாய்ஸ் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்குது, அதனால் நாங்கள் ஃபன்னி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்களாங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணல இன்னும். இன்னும் 4 பேர் இருக்கீங்க. அந்த 100 சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு 50 பேராச்சும் கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ண தேவையில்ல, யாருக்குமே ஷேர் பண்ண தேவையில்ல, யாரும் பண்ண மாட்டீங்க. இந்த கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம பாதையில் ஒரு வீடியோ போட்டு போனால் தான், ஒரு கண்டென்ட்டை பற்றி போட்டு போனால் தான் நம்ம சேனல் ரீச் ஆகும். இன்றைக்கி ஃபன்னி வீடியோ, நாளைக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், நாளைக்கு ஈவெண்ட்டை பற்றி, நாளைக்கு ரெடிம் கோடு அப்படின்னு போட்டு போனால் எல்லாருக்கும் பிடிக்கவே பிடிக்காது ஒரு சேனலை. அதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும், உங்கள் நம்ம சேனலில் இருக்க எல்லோரும் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு கமெண்ட்டு, ப்ரோ நீ ஃபன்னி வீடியோ போடு ப்ரோ, உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை ப்ரோ உன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடு ப்ரோ, அது நல்லாவும் இருக்குது, நாங்கள் அதை தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்களாங்கிறத கீழே இருக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ எத்தோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ நான் இந்த ரெண்டு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும் தான் வந்தேன். நான் அடுத்த தடவை அந்த ஃபன்னி மூன்ஸ்ன்னு போகிறத, துரோக மூன்ஸ் போடுறதா இருக்கட்டும், இல்லை ஃபன்னி வீடியோ போட்டாலும் நான் அடுத்தவங்களை காப்பி அடிக்காமல் என் ஓன் இதாக போட்டுறேன். ஓகேங்களா, இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் என்ன வீடியோ போடணும்னு எனக்கு ஒரு ஐடியா கூட இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஃபன்னி வீடியோ பார்க்குறீங்க. ஓகே, இந்த ரெண்டு கண்டென்ட்டே கொடுக்கலாம்னு தான் யோசிக்கிறேன். ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோஸ் போடலான் இருக்கோம் நம்ம சேனலில். இன்றைக்கி சாயந்தரம் ஒரு வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா கைஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ கன்ஃபார்ம் வரும்னு நினைக்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா அது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக தான் வரும். என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, டோர்னமெண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வரப்போகுது. டோர்னமெண்ட்டில் பிகினஸாக இருந்தீங்கன்னா, இப்போ தான் ப்ரோ ப்ரோ நான் இன்ன வரைக்கும் கிளாஸ் கொடுறாங்கிறத விளாண்டுட்டு இருக்கேன், டோர்னமெண்ட்டுக்குலாம் போனதில்ல ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, டோர்னமெண்ட்டை போய் இது எப்படிலாம் ப்ளே பண்ணலாம், என்னென்ன கேட்டரில் யூஸ் பண்ணலாம்ட்டு பிகினர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறோம். அதை பார்ட் 2 பார்ட் 3ன்ட்டு எப்படிலாம் ப்ளே பண்ணலாம், டோர்னமெண்ட்டில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணலான்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இன்றைக்கி ரெண்டு வீடியோ, நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவும் ஃபன்னி வீடியோ ரெண்டு வீடியோவும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மீட்டு கமெண்ட் செக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எத்தனை முடிச்சுக்கிறேன், அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை கைஸ், பை.